ஜெயமன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் யோகா சந்திரகலை அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி. முதலில் அவருடைய செய்முறையையும் அவருடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். சந்திரன் என்றால் நாம் குளிர்ச்சி, அதாவது தட்பம்னு சொல்றது. இந்த குளிர்ச்சி இருந்தாதான் சமநிலைப்படும். சரி, வெப்பமாக இருந்தாலே மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சரியில்லை. சரி, குளிர்ச்சியாகவே இருந்தாலும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சரியில்லை. அப்போ உடல் வந்து எப்படி இருக்க வேண்டும்? இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். நிறைய பேர் யோசிப்பீங்க, அதாவது மூக்கில் வந்து ரெண்டு துளைகள் இருக்க, ரெண்டு மூக்குலேயே மூச்சு போகணும் இல்லையா அப்படின்னு யோசிப்போம். அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு பக்கம்தான் மூச்சு போகும். அந்த மூச்சு போய் வருகின்ற மூச்சு ஒரு நாழிகைக்கு ஒரு முறை மாறி மாறி செல்லும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறும். சரி, காலையில் அவற்றை பார்த்து கண்காணிக்கலாம். இன்று உடல் எப்படி இருக்க போகிறது என்பதை அன்றே காலையில் 4 முதல் 6 மணி வரை தீர்க்கமாக சொல்லிவிடலாம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் காலை 4 முதல் 6 வரை இடது பக்கமாக செல்லும். இது வந்து சந்திரகலை. சரி, மற்ற நாட்களில் எப்படி போகும் அப்படின்னா, செவ்வாய், சனி, ஞாயிறு இதில் வந்து இந்த நாட்களில் வலது பக்கமாக போகும். இது வந்து சூரியகலைன்னு சொல்லும். சரி, இன்னொரு நாள் இருக்கு இடையில விட்டோம். அந்த வேளக்கிழமை பார்த்தீங்கன்னா வளர்பிரையா இருந்தா இடது பக்கம் செல்லும், தேய்விரையா இருந்தா வலது பக்கம் செல்லும். பாருங்க, ஒரு சாதாரண மூச்சு காற்று நம்முடைய உடலே அதனால்தான் உருவாயிருக்கு. உயிர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னால மூக்கை தான் தொட்டு பார்ப்போம். மூச்சு வழியே மூக்குள்ளேயே மூச்சு போகுதா இல்லையா அப்படின்னு. நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒரே தொடர்பு அது மட்டும்தான். அந்த மூச்சு உள்ள லிங்க் மட்டும் நின்றுச்சுன்னா பஞ்சபூத கூட்டுப்பொருளாகிய நம்மளுடைய உடம்பு தனித்தனியாக அந்த கூட்டுப்பொருளுக்கு போயிடும். இயற்கை நம்முடைய உடலை, நம்முடைய பஞ்சபூதங்களை சேர்த்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. அதில் அந்த பஞ்சபூத கூட்டுப்பொருள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும், சந்திரகலையை செய்ய வேண்டும். இந்த நாட்களில் மூச்சு செல்லும் பொழுது சரியா இருக்குதா இருக்குமா இல்லையா என்பதை நம்ம தீர்மானித்து விடலாம். அப்ப சரியா இல்லைன்னா என்ன பண்றது? கால் எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு மோஷன் போனீங்கன்னா சரியா மூச்சுடைய அம்சம் சரியாயிடும். சரி, அப்படியும் சரியாகல அப்படின்னா ஒரு சில 10 ஆசனம் பண்ணீங்க அப்படின்னா சரியாயிடும். இது வந்து யோக வழிமுறைகளில் உள்ளது. அடுத்தது நம்முடைய உடல் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா, இப்படி இடது பக்கம் செய்யும் பொழுது பல பக்கத்துள்ள உறுப்புகள் நன்கு வேலை செய்யும். செய்து காட்டுற பாருங்க. அதாவது ஏற்கனவே கூறியது போல அந்த முத்திரையில் வச்சுக்கணும். முத்திரையில் வச்சுட்டு நம்முடைய கட்டை விரலை வலது பக்கம் வலது நாசியில் அழுத்தி இடதுநாசியின் வழியாக மூச்சுகளை இழுத்து விட வேண்டும்.
இவற்றை 1 முதல் 10 தொழில் செய்யலாம். முதல் வாரத்தில் இந்த முறை பின்பற்றி 2 அல்லது 3 வாரங்களில் 10 முதல் 20 முறை அல்லது 20 இருந்து 30 முறையோடு செய்யலாம். இப்படி செய்தால் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக திகழ்ந்து நாம் மன நிறைவோடு இருக்கலாம். இன்னொரு முறை செய்து காட்டுகிறேன். நேயர்களே, இன்று நாம் சந்திரகலையின் பயன்களும் அதனுடைய செய்முறை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு யோகாவை பற்றி பார்ப்போம். நன்றி நேயர்களே.